Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான crispy potato fry தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணி bell icon click பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க இத நாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். crispy potato fry செய்யறதுக்கு இங்கனா உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஆல் தாங்க நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கிறதுனால ஏற்கனவே தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்காமல் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒட்டாமல் வர்றதுக்காக கையில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்துட்டு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்புக்கு எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லாமே நான் இதே மாதிரி ஷேப்புக்கு நான் உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நான் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம உருட்டி எடுத்து வச்சுருந்த மாவையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி திருப்பி விட்டு இங்கே பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.